ஐயா வணக்கங்க. வணக்கங்கம்மா. உங்க பேருங்க ஐயா? என் பேர் கார்த்திகேயன். ஒரு 10 வருஷமா ஐயா கூட வந்துட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓம்கார் கூட ஐயா முதல்ல பார்க்க வந்தது அங்கே கண்ணனூர்னு சொல்லி ஓம்கார் துறையூர் பக்கத்தில் இருக்குது கோயில், அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருந்தோம். அப்போ அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டமாக இருந்து சொல்லி அங்கே வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு அப்போ தான் ஐயா பார்க்குறோம், யார் சொல்லியும் வரல. அன்றைக்கி அங்கே எதார்த்தமாக வந்தது, மேரேஜ் ஆகி முதல் குழந்தை அபாஷனான டைம் அது. ஸோ அந்த டயத்தில் ஐயா பார்க்க வந்தோம். அப்போ சொன்னோம், அப்போ சைவம் கடைப்பிடிக்கணும்னு சொன்னாங்க ஐயா. வேறு ஒன்றுமே சொல்லலை, இந்த நிமிஷத்துலேருந்து மாறிடுறாங்கன்னு சொன்னோம். ரெண்டு பேர் நானும் ஒய்ஃப்னு சொன்னோம். வேறு அப்போ ஒரு சில ப்ராப்ளம்லாம்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க ஒய்ஃபுக்கு. நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டயத்தில் ஐயா சரி குழந்த பிறந்துடும் சொல்லி சாக்லேட் தான் கொடுத்தாரு. அடுத்த மாதமே கன்சீவ் ஆனாங்க, குழந்த பிறந்துச்சு. ஐயா சொல்லும் போய் சொல்லி தான் சொன்னார், பேர் நான் தான் வைப்பேன் அப்படின்ட்டார். சரிங்க அப்படின்ட்டேன். அதேமாதிரி ஐயா குழந்த பிறந்த ஐயா தான் பேர் வச்சார், மாணிக்க வாசார்னு சொல்லி பையனுக்கு வச்சார். அதுமாதிரி அடுத்த குழந்தைக்கு பெண் குழந்தை வேணும்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே மாதிரி பெண் குழந்தை பிறந்தோடனே வீட்டில் வந்து கொஞ்சம் பேர் ரொம்ப மாடர்னாக வைக்கணுன்றனால வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டு, சரி ஐயா சொல்லலை இல்லை இதுக்கு, அதனால நம்ம வச்சுக்கோன்னு சொல்லி வச்சாங்க. அப்புறம் ஐயா போய் பார்க்கும்போது அந்த பேர் மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டாரு. அவர் மாற்றி ஆகணும்னு சொல்லி கௌசிகான்னு பேர் வச்சார். அப்போ நான் கூட கொஞ்சம் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன சொல்லி வீட்டில் போய் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படி முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் ஒரு 10 பேர் ஒருத்தர் கூப்பிட்டு எழுத சொன்னார். ஒரு 10 பேர் எழுதிட்டு வெளியே இருந்து மலேசியாவிலேருந்து ஒரு பாடகர் ஜீவன் அவரை வர சொல்லி பேர் எடுக்க சொன்னார். ஐயா சொன்ன பேர் தான் அவரும் எடுத்தார். அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா, சந்தோஷப்படுவாங்க. அப்போ வீட்டில் பேர் நல்லா இருக்குது ஓகேன்ட்டாங்க. இப்போ பேர் மாற்றணும், திருப்பி பாப்பாவுக்கு பேர் மாற்றணும். இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு செயலுமே ஐயா தான் பண்ணுறா. அதே மாதிரி பையன் பிறந்து ஒரு 10 நாள்லேயே ஹாஸ்பிட்டலைஸ்டு, ரொம்ப முடியாமல் போய் உடம்புறான் நீளமாக மாறிடுச்சு. அப்போ திண்டுக்கல்ல பிறந்தான், அவனை மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சுருந்தான். டாக்டர்ஸ் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல அவங்களால. அப்புறம் ஐயாவை காண்டாக்ட் பண்ணி சொன்ன உடனே நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ட்டாரு. அதே மாதிரி டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார். அவனுக்கு இந்த முகம் பூராமே கருப்பாக இருந்தது, அது ஒன்றும் செய்ய முடியாது மச்சோன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ், அது போகாதுன்ட்டாங்க. திரும்பி ஐயாட ஃபோனில் தான் சொன்னேன், அது மறைஞ்சிரும்பா 4 நாள்னாரு. அதே மாதிரி 4 நாள் மறைஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து ஐயா என்ன சொல்கிறாரோ அதான் வேறு பார்க்க அதான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த கஞ்சி இது ரெகுலராக அதிகேச்சில் ஆரம்பிக்க சொன்னார். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், இன்றைக்கி வரைக்கும் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அது போக சைவம் கடைப்பிடிக்க பார்க்குறவங்க எல்லாத்தையும் சொல்கிறோம். மாதத்தில் 2 பேருக்கு அன்னதானம் பண்ண சொன்னார். இப்போ வெள்ளிக்கிழமை கொடுக்க சொல்லியிருக்காரு ஐயா, அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி இந்த அன்னதானம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து. நம்ம முன்னாடி சைவம் மாறுறதுக்கு முன்னாடி டெய்லி அசைவம் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அவர் சொன்ன அந்த நிமிஷம் அவர் சொல்லும் போது ஒரு கிரேஸ் தான் வந்தது அவர் பார்வையிலேருந்து. இந்த நிமிஷத்துலேருந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தவன்தான் நான். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு எண்ணம் கூட யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் சைவம் மாறினதுக்கப்புறம் உருவான பிள்ளை தான், அதுகளுக்கு என்னென்ன தெரியாது, முட்டைனா கூட என்னென்னு தெரியும். நான் சொல்கிறது என்ன, சைவம் மாறுங்க, ஐயாவை முடிஞ்சால் பாருங்கள், போய் பார்த்தா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு நல்லது. சித்தர் போட்டி டெய்லி வீட்டில் படிங்க. நம்ம மதுரை தமுக்க மயானத்தில் ஐயா சொல்லி இந்த 5000 திருவிழுக்கு பூஜை மகான் சுந்தரானந்தர் ஐயா தான் பேர் வச்சு கொடுத்தாரு. 5000 திருவிழுக்கு பூஜை பண்ணோம். அப்புறம் மே 1 உழைப்பாளர் தினக்கு அன்னதானம் பண்ண சொன்னாங்க பண்ணோம். இப்போ ரெகுலராக கஞ்சி ஊத்துற ஜிஹெச்சில் அந்த வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமையல் இங்கே கள்ளிக்குடியிலேருந்து தான் வருது இதுக்கு. அப்போ நம்ம அரிசி அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளால் முடிஞ்ச எல்லோரும் நிறைய பேர் சேர்ந்து செய்கிறது, நம்ம அரிசி அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். உங்களோட ஓங்காரக்குடியில் அனுபவத்தை பற்றி எங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க.